3 லட்சம் கடன் இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சூனியம் பண்ணிட்டாங்க, செய்வன பண்ணிட்டாங்கன்னு சொல்றத அவர் சாமியாரு வந்தவங்க மருந்து குடிக்க சொல்றவங்க குடிச்சு நம்ம செத்துருவோமா, வந்தவங்க உப்பளித்துக்கு சொல்ற நம்ம உப்பளி தின்றுமா. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், என்ன ஊரு என்ன தேசம், எங்க இருந்து வந்திருக்கிற இடத்துக்கு வரதுக்கு வேற எங்க போனாங்கன்னு கேளுடா, வேற எங்க போனீங்க, எங்க போன போனியா இல்லையா, செய்வன் இருக்குது மருந்து இருக்குது மாந்திரிகம் இருக்குது சொன்னாங்களா சொல்லலையா, கடனுக்கும் செய்வனுக்கும் என்ன இருக்குது, நாம கடனை வாங்கிட்டோம் சம்பாரிச்சு நாம தான் கடன் கட்டணும், செய்வனை எப்படி செய்வனை பண்ணி கடன் வாங்கிட்டியா, அப்படிதான் அந்த சாமியார் சொல்லி அமைச்சிருக்கான். அந்த செய்வனை கட்டு உடச்சு கடன் கட்டுறதுக்கு எவ்வளவு கேட்டாங்க, கடன் வாங்கி சாப்பிட்டாச்சு கடனை கட்டி தீரணும், எவ்வளவு கடன் இருக்குது, 3 லட்சம் கடன் இருக்குது, இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா சூனியம் பண்ணிட்டாங்க செய்வனை பண்ணிட்டாங்கன்னு சொல்றத அவர் சாமியாரு உண்மையதோ அதுதான படிக்க முடியும், உனக்கு யார் போய் செய்வனை பண்ணாங்க, அவன் சொல்றான்னு நீ வேற தாய்த்து மைய மருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கடன் வாங்கி தேவையில்லாத செலவு பண்ணினேன், கடன் வாங்கி தொழில போட்டேன், அந்த தொழிலும் எடுக்க முடியல, உழப்பு செய்ய முடியல, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஆனிச்சு, சத்தம் போட்டு பேசணும் ஏன்னா பாடம் படிக்க முடியாது, நீ சொன்னாதான் தெய்வத்தை கேட்டு சொல்ல முடியும், ஆமா இல்லைன்னு சொன்னா மட்டும் போதும். அஷ்டபந்தனம் எங்க ஆயா கொடுத்தாங்க, அஷ்டபந்தனம் யாரு வீட்டுல இருக்குது, எந்த சாமி யாரு கொடுத்தாங்க, வீட்டுக்காரனை கூப்பிட்டு கேளு, அஷ்டபந்தனம் யாரு கொடுத்தாங்க, தாயித்து யாரு கொடுத்தாங்க, தாயித்து மனநூல் சாமி கோயில் கொடுத்தாங்க, எப்படி மறந்து போயிரு, நான் தான் நல்லா தான் கேக்குறேன், வாங்கினீங்களா இல்லையான்னு நான் உடச்சுதான் கேக்குறேன், என் வீட்டுல அஷ்டபந்தம் தொங்குது, என் வீட்டுல நான் தாய்த்து வாங்கி கட்டி வச்சிருக்கேன், இல்ல என் கோயில இருக்குதா வீட்டுல கட்டி வச்சுக்கிறேன் வாங்கி, ஒன்று புள்ளிக்காரன் வந்தா ரெண்டு புள்ளிக்காரன் வந்தா எனக்கு அது தேவையில்லை, வாங்கி நீ மந்திரம் தந்திரம் கட்டினியா தான் சொல்ல, முதல்ல அது அவுக்குறியா இல்ல உன்னை ஏதாவது பண்ணிட்டுமா, வாங்கின தின்ன சோறும் வாங்கின கடன் நாம தான் கட்டணும், அதுக்கு மந்திரம் பண்றவங்க எனக்கு கண்டா பிடிக்காது, நான் நல்ல முறையா சொல்லிட்டேன், 3 லட்சம் ரூபா ஒரு கடன் கிடையாது, 3 லட்சம் ரூபா கட்ட முடியாது, ஒரு ஆம்பளை கிடையாது, மூட்டை தூக்கி கூட 1 வருஷத்துல ஒரு ஆம்பளை நினைச்சா 3 லட்சம் ரூபா கடன் கட்டலாம், ஒரு பொம்பளை நினைச்சா 3 லட்சம் 30 லட்சத்தை கூட ஒரு பொம்பளை கட்டலாம், இதுக்கு போய் செய்வன பண்ணிவிட்டாங்கன்னு தகுடு தாய்த்து வாங்கி வாங்கி வைக்கிறது எந்த ஊரு சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எப்படி கடன் ஆகி போயிச்சுன்னு கேட்டா சூனி மணி தான் கடன் ஆயிடுச்சு, தாய்த்து வாங்கி கட்டி இருக்கிறாங்க, எப்படி சூனியம் பண்ணாங்கன்னு கேட்டா கடன் கொடுத்தவங்களை தான் சூனியம் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க, வந்தவங்க எது சொன்னாலும் சொன்னா நீ கேப்பியா, வந்தவங்க மருந்து குடிக்க சொல்றவங்க குடிச்சு நம்ம செத்துருவோமா,
வந்தவங்க உப்பளித்துக்கு சொன்னா நம்ம உப்பளி தின்றுமா? சத்தமா சொல்லுங்க. எப்படி பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ண தோணுது? இல்லம்மா நாங்க அதெல்லாம் செய்யல. காசு கொடுத்துறோம். நாங்க காசு கொடுத்துறோம். இருந்தால திருப்பி வந்து நஷ்டம் வருது. சொல்லுங்க. அதனால வர நாள் கட்டிக்கிறீங்களா? இல்ல இல்ல வர நாள் கட்டல. நல்ல தொழில்காரன், நல்ல பொழப்புக்காரன், நல்ல வேலை செய்யறவங்க, நல்ல பேசாதீங்க. பேசுற மாதிரி தான் சொல்லி போயிருங்க. நல்ல தொழில்காரன், நல்ல பொழப்புக்காரன், நல்ல தொழில் செய்யறவன், நீயே தலையில மண்ணெளி போட்டுக்கிட்ட, சேர்க்கை சேர்ந்து நீயே குடியிருக்கிறதுக்கிட்டடா, டே நல்லா வாழ்ந்திருப்ப, நல்லா பொழைச்சிருப்படா. இன்னைக்கு ஒரு பொட்டு தங்கம் வீட்டுல கிடையாதுடா. ஆணு பொண்ணு நிம்மதி இல்லடப்பா. எந்த நேரமும் கொத்தும் சேவலும் நடக்குதுடா. எந்த நேரமும் குடும்பத்துல கோளாறு நடக்குதுடா. மன நிம்மதி கிடையாதுடாப்பா. மனங்கசப்பு நடக்குதுடப்பா. செல்வாக்கு அழிஞ்சு போச்சுடா. சொந்தமெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து கை தட்டி சேர்ந்தப்பா. அவமானத்துல நிக்கிறடப்பா. எனக்கு தொழில் வேணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். அங்க இருக்கிற மந்திர தந்திர பொருள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த மதுரகாளியை தேடி வந்து பாரு. புரியுதா? என் கனியை கொடுத்து அனுப்புறேன். தொழில் நல்லா இருக்கும். மீண்டும் வரும்போது உன் தொழிலுக்கு நான் முற்றுப்புலி வைக்கிறேன். செய்வனைக்கு போகாத, மந்திரத்துக்கு போகாத, குடுகுடுப்பாரன் வந்தாலும் கட்டாத, ஜோசிக்காரன் வந்தாலும் பண்ணாத. தெய்வத்தை நம்பு. என்ன மட்டும் நம்ப தேவையில்லை. எத்தனை தெய்வம் உலகத்துல கூட தெய்வத்தை நம்பு. புரியுதா? எச்சரிக்கைப்படுத்தி அனுப்புறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது நீங்க தான் பாத்துங்க. உன்ன மாதிரி தொழில் செய்யறவன் தான் அந்த வேலையை பண்றான். சரியா? வீட்டு வாசல கட்டிக்கோ, தொழில்சாரத்துல கட்டிக்கோ, தும்பையில துளசியில அரைச்சு எல்லா இடத்துலயும் ஒரு கிணத்துல தண்ணி பிடிச்சி அதை தெளிச்சு விடு. கையில புறப்படு.